சுவாமி விவேகானந்தர் அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி பேசியிருக்கிறேன் சுவாமி விவேகானந்தர் இந்தியாவின் பெருமையை மீட்டெடுத்தவர் அதன் பாரம்பரிய பெருமையை உலகுக்கு உணர்த்தியவர் உலகெங்கும் போய் இந்தியாவுடைய தத்துவங்களே அதன் பழம்பெருமையை வேதத்தின் பெருமையை பரப்பிய மகாஞானி ராமகிருஷ்ணரின் தலையாய் சீடர் சுவாமி விவேகானந்தர் பரிவுராஜகர் அதாவது ஒரு சன்னியாசியாக உலகம் ஃபுல்லாக சுற்றியிருக்காரு இந்தியா முழுமையாக சுற்றியிருக்காரு அப்போ ஏழைகள் கஷ்டப்படுறத பார்த்து அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது முதல்ல பசிக்கிறவனுக்கு சாப்பாடு பொடியா அதுதான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் மதம் பற்றியோ கல்வியை பற்றியோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அதான் தரத்திர நாயரா நாராயணனுக்கு செய்யும் சேவையே கடவுளுக்கு செய்யும் சேவை மக்கள் சேவையே மெகேசின் சேவையின்னு இதுலேருந்து அவர் சொன்னது தான் அதுலேருந்து வந்தது தான் அவர் அதை சொன்னது தான் அவர் அது மாதிரி மக்கள் கஷ்டப்படும் போது அவனுக்கு தேவை என்ன முதல் அடிப்படை தேவை உணவு உடை இருப்பிடம் இதெல்லாம் கொடுங்க அதுக்கப்புறம் அவன்கிட்ட மதத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்ன ஒரு மகா ஞானியவர் இவர் வந்து பரிவுராஜகரா அப்படி சன்னியாசியாக ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்கும்போது ஆழ்வார் அப்படிங்கிற சமஸ்தானத்துக்கு போகிறார் மங்கள் சிங் அப்படிங்கிறவர் அதனுடைய மன்னராக இருந்தார் மன்னர் வந்து வணங்கி சுவாமி விவேகானந்தரை வரவேற்கிறார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னருக்கு ஒரு பழக்கம் இருக்குது ஒரு நம்பிக்கை இருக்குது கோவிலெலாம் வந்து தேவையில்லை கோவில் எதற்கு உருவச்சிலைகள்லாம் தேவையில்லை உருவத்தை சிலைகளில் வழிபடுறதுனால என்ன பெரிய நன்மை விளைந்துட போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது சுவாமி விவேகானந்தர் வரவேற்ற சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார் உருவச்சிலைகள்லாம் கும்பிட்டுட்ருக்காங்க உலோகமும் கல்லும் அதில் என்ன பெரிய ஒரு பெரிய விஷயம் இருக்கப்போகுது அதில் எப்படி அருள் இருக்குன்னு சொல்லி கும்பிடுறாங்க எனக்கு இதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு சுவாமி விவேகானந்தர் பதில் சொல்லல திவானை கூப்பிட்றாரு திவான் வந்து உடனே அந்த புகைப்படம் அங்கே ஓவியம் வரைஞ்சிருக்கு இல்லையா மன்னரோட ஓவியம் அந்த இதை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு மன்னரோட ஓவியத்தை கொண்டு வந்து திவான் கொடுக்குறாரு காமிக்கிறாரு சரி இந்த ஓவியத்து மேலே துப்பு அப்படின்னு சொல்கிறார் திவான் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறார் துப்புங்க அப்படிங்கிறார் விவேகானந்தர் மன்னருக்கோ ஒரு மாதிரி கோபம் அது என்ன சுவாமி விவேகானந்தர் நம்ம விருந்தினர் அவருக்கு வந்திருக்காரு திவானுக்கு முன்னாடி நான் அவமானப்படுத்துகிற அமைச்சர்கள்லாம் இருக்காங்களே அரசவிலே இப்படி செய்கிறாருன்னு திவான் வந்து அப்படியே ம மறுத்து துப்பாமல் உடனே விவேகானந்தர் சொல்கிறார் நீங்கள் துப்ப என்ன அமைச்சர் கூப்பிடுங்க இல்லை வேற யாரையாவது கூப்பிடுங்க துப்ப சொல்லுங்கள் துப்புங்க அப்படிங்கிறாரு எல்லாருமே வந்து அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க பதில் சொல்ல முடியல யாராலையும் திருப்பி சொல்கிறார் ஏன் துப்புறதுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னு அப்போ திவான் சொல்கிறார் என்ன இருந்தாலும் சுவாமிஜி இது வந்து மன்னருடைய உருவப்படம் இது வந்து துப்புறது வந்து மன்னரே துப்புறதுக்கு சமம் அவரை அவமானப்படுத்துறதுக்கு சமம் ஸோ இதில் போய் என்னை துப்ப சொல்கிறீங்க நான் எப்படி துப்புவேன் அப்படிங்கிறாரு அதை அவமானப்படுத்த முடியாது இல்லையா அதை அவமானப்படுத்த முடியாது மன்னரை என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் இது மன்னருடைய உருவப்படம் ஆனால் இது மன்னர் கிடையாது ஆனால் மன்னருடைய உருவப்படம் அவரை பிரதிபலிக்கிறது அதனால நீங்கள் அதில் துப்புறதுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க இது மாதிரி தான் கடவுளுடைய உருவச்சிலையும் தெய்வங்களும் கோவில்களும் குடிகொண்டு இடம் அது வந்து கடவுளுடைய உண்மை சக்தியை பிரதிபலிக்கிற இடம் எப்படி இங்கே ம மன்னரை வந்து துப்பக்கூடாது மன்னருடைய இப்போ உருவத்து மேலே துப்புறதா நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருந்தாலும் அந்த சிலைகளும் கோவில்கள் மூலமாக அவர் தன்னுடைய சக்தியை வந்து பிரதிபலிக்கிறாரு அதனால தான் மக்கள் போய் வணங்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து சொல்கிறாரு இதுக்கப்புறம் தான் அந்த மன்னருக்கு உண்மை புரியுது க உண்மை தான் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறது உண்மைதான் உருவப்படத்துக்கு எப்படி நம்ம உருவப்படம் நம்மளை பிரதிபலிக்கிறதோ அதே மாதிரி இறைவனை வந்து உலோக சிலைகளாக இருந்தாலும் கற்றலைகளாக இருந்தாலும் அவை இறைவனை பிரதிபலிக்கின்றன அப்படிங்கிற உண்மையை சுவாமி விவேகானந்தர் மூலமாக ஆழ்வார்க்கை உணர்ந்துக்கிறாரு தன்னை மன்னிக்குமாறு மாதிரி வேண்டாரா அது முதல் அவரும் ஆலயங்களுக்கு செல்கிறார் வழங்குகிறார் இந்த மாதிரி பல சம்பவங்கள் சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில் பல சம்பவங்கள் அவர் பிறந்தது வளர்ந்தது வெளிநாட்டுக்கு சென்றது இந்தியாவின் பெருமையை சிக்காகோ மாநாட்டில் பேசியது அப்புறம் திருப்பி இந்தியாவுக்கு வந்தது யாழ்ப்பாணத்தில் போய் பேசியது ராமேஸ்வரத்துக்கு வந்து வழிபட்டது இது மாதிரி பல விஷயங்களை வந்து இந்த ராமி விவேகானந்தர் அப்படிங்கிற நூலில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு இது வந்து சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாறு இது அனைவரும் வாங்கி படிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன்